நடிகர் விக்ரமுக்கு மாரடைப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் குணா நம்மோடு இணைந்திருக்கிறார். குணா வணக்கம், இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் விக்ரம் என்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 56 வயதுடைய நடிகர் விக்ரம் திரையுலகில் பல்வேறு படங்களில் நடித்து வரக்கூடிய நிலையில் கடந்த சில மாதங்களாக பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்தில் நடித்து இன்று அந்த படத்தினுடைய டீசர் வெளியிடக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவருக்கு இன்று காலை உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. உடனடியாக அவர் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர மருத்துவர்களின் கண்காணிப்பில் அவர் சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. காவேரி தனியார் மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையினை தற்பொழுது வழங்கி வருகின்றனர். குணா, நடிகர் விக்ரமுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு நடிகர் விக்ரமை காண யாரேனும் வருகை புரிந்துள்ளார்களா? இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? அதாவது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விக்ரமுக்கு 56 வயது ஆகிறது. அவருக்கு பல்வேறு திரைப்படங்கள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவ்வப்பொழுது வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் துபாயிலிருந்து சென்னை வந்திருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் வீட்டில் இருந்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாக அவரது வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் உடனடியாக அவர் காவேரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவர்கள் அந்த சிகிச்சையினை வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்வார்களா அல்லது வேறு எந்த மாதிரியான சிகிச்சை வழங்கலாம் என தொடர்ந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர் மற்ற நடிகர்கள் சக நடிகர்களோ அல்லது நபர்களோ உறவினர்களோ யாரும் சந்திக்க வருவார்களா என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்தவித அறிக்கையும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அவரது தரப்பிலிருந்தும் எந்தவித அறிக்கையும் வரவில்லை. இதன் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் உறுதிப்படுத்தக்கூடிய அந்த தகவல் வெளியிடப்படும். அதாவது அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்பது குறித்தான அறிக்கையானது மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து தர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவரை மருத்துவமனைக்கு வந்து நலம் விசாரிப்பதற்காக பல்வேறு திரை நட்சத்திரங்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.